கேரளத்து பெண்ணான நடிகை பிரவீனா தமிழ் சீரியல்களில் நடித்ததன் மூலம் தமிழக இல்லத்தரசிகளின் மனதில் இடம் பிடித்தவர். குறிப்பாக இவர் நடிப்பில் ஒளிபரப்பாகி வந்த ராஜாராணி சீரியலில் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். சீரியல்கள் மட்டுமல்லாமல் தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்களில் பிஸியாக நடித்த நடிகைகளில் ஒருவரான இவர் தமிழ் திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். எனினும் தமிழ் சினிமா கொடுக்காத ஃபேமஸை சீரியல்களில் நடித்ததன் மூலம் இவர் பெற்றிருக்கிறார் என்பது உண்மைதான். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை ஜெயம் ரவி நடிப்பில் வெளிவந்த கோமாளி திரைப்படத்தில் தனது அற்புத நடிப்பை வெளிப்படுத்தினார். இதனை அடுத்து தமிழில் அதிக அளவு ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய இவர் சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிரியமானவள் என்ற சீரியலில் தனது கேரக்டரை பக்குவமாக வெளிப்படுத்தியதை அடுத்து ரசிகர்கள் வட்டாரம் அதிகரித்தது. சமூக வலைதளங்களிலும் பிஸியாக இருக்கக்கூடிய இவர் அடிக்கடி புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை எப்போதும் தன் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர். திரைப்படங்களில் அதிக அளவு அம்மா அத்தை கேரக்டர்களை செய்யக்கூடிய இவர் தீரன் அதிகாரம் 1, பெரி, சாமி 2, வெற்றிவேல் போன்ற படங்களில் துணை கதாநாயகியாக நடித்திருக்கிறார். இதனை அடுத்து அண்மை பேட்டி ஒன்றில் இவர் தமிழ் சீரியல் பற்றி பேசும்போது மலையாள சீரியல்களை கம்பேர் செய்து இரண்டில் நடிக்கும் போது இவருக்கு எப்படி இருந்தது என்பதை மிக நேர்த்தியான முறையில் கூறியிருக்கிறார். தமிழில் இவர் ராஜாராணி, மகராசி, பிரியமானவள், இனியா போன்ற சீரியல்களில் நடித்திருக்கிறார். தற்போது இனியா சீரியல் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருகிறது. இது போன்ற தமிழ் சீரியல்களில் நடிக்க வேண்டும் என்றால் ஓவர் ஆக்டிங் செய்துதான் ஆக வேண்டும். அதுவே மலையாள சீரியல்களில் கதை இயல்பாக இருக்கும், அதற்கு ஏற்ற முகபாவங்களை வெளிப்படுத்தினால் போதும், அது மிக சிறப்பாக அமைந்துவிடும். ஆனால் தமிழ் சீரியல்களில் அதிகமான முகபாவனைகளை வெளிப்படுத்த வேண்டும். ஏதாவது அதிர்ச்சியாக நடந்தால் முகத்தை மிகவும் அதிர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் மகிழ்ச்சியாக இருந்தால் அதிகப்படியான மகிழ்ச்சியாக இருப்பது போல முகபாவங்களை வெளிப்படுத்த வேண்டும். நானும் மலையாள சீரியல்களில் நடித்துக் கொண்டிருக்கிறேன். அங்கே நடிக்கும் சீரியல்கள் மிகவும் சாதாரணமாகவும் வெகுஜன மக்களின் வாழ்க்கை முறை போலவும் இருக்கும். ஆனால் தமிழ் சீரியல்கள் அப்படி கிடையாது. ஒரு நடிகையாக நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணிதான் ஆகணும் என்று பிரபல சீரியல் நடிகை பிரவீனா கூறியிருக்கக்கூடிய கருத்தை கேட்டு தமிழக ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். எனினும் இவர் கூறிய கூற்றில் உண்மை உள்ளது என்பதை தமிழக ரசிகர்கள் ஒப்புக்கொண்டுள்ளதால் யதார்த்தமான கதையம்சம் உள்ள திரைக்கதைகளை எப்போது எடுக்கிறார்களோ அப்போதுதான் அந்த மலையாள படங்களில் இருக்கும் யதார்த்தம் தமிழ் படங்களிலும் கிடைக்கும். இந்த விஷயம்தான் தற்போது இணையத்தில் வைரலாக மாறி ரசிகர்களின் மத்தியில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.